ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் ரவா எடுத்திருக்கேன். அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 3 to 4 மினிட்ஸ் வந்து நீங்கள் வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு அப்புறம் நல்ல வாசம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுருங்க. கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பில பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு, வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே இதை வந்து செஞ்சிடலாம். நாம் தக்காளி வதங்கின உடனே நறுக்கின பீன்ஸை சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் அதை நீங்கள் வதக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்புறம் ரவை சேர்த்துட்டிங்கன்னா காய் வந்து வேகாமல் போயிடும். அதனால நம்ம ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி மிதமான ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த காய் வந்து நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் வெந்துடும். எண்ணெயிலே வந்து காய் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் ரவை சேர்த்துருக்கிறதால 5 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்ததும் நாம் வந்து ரவையை சேர்த்து கிளறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரவை வந்து மெதுவாக ஆட் பண்ணணும், இல்லாட்டி கட்டி ஆகிடும். கட்டி இல்லாமல் வந்து நம்ம மெதுவாக கிளறணும். நான் வந்து ரவை சேர்க்குறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து தண்ணி சுன்ற வரைக்கும், ரவை வேகிற வரைக்கும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. அது வந்து தண்ணி சுண்டும் போது அது நல்லா வெந்துடும். இந்த பதத்துக்கு வந்தோடனே 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். வாசமாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிவிட்டே இருக்கணும். கிச்சடிக்கு வந்து ஆயில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் வந்து ஒட்டாமல் வரும். கரண்டியில் எடுத்து போடும்போது ஒட்டாமல் இருக்கும், அந்த பதத்துக்கு வரும். ஒருவேளை நீங்கள் ஆயில் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் வந்து நாங்கள் போட போகிறோம். அதாவது ஹெல்த்தி ஃபுட்டு, வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டு, கிட்ஸ்க்கான ஃபுட்டு, இது மாதிரி வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ் இது மாதிரி நிறைய போடலாம் இருக்கும். பாருங்கள், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். ஹெல்த் டிப்ஸ் அது மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.